காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு 370 நீக்குவதற்கான சட்டப்பூர்வ வழிகளை ஆராய்ந்தவரும் உத்தரகண்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உறுதுணையாக இருந்தவரும் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் சூழலில் தேர்தல் ஆணையர் அருண்கோயல் திடீரென ராஜினாமா செய்தார். அனுப் சந்திர பாண்டேவும் கடந்த மாதம் ஓய்வு பெற்ற நிலையில் இரண்டு தேர்தல் ஆணையர்களின் இடங்கள் காலியாகின. இதனையடுத்து புதிய தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான மூவர் குழு ஆலோசனை நடத்தியது. இக்குழுவில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். அர்ஜுன் ராம் மேக்வால் தலைமையிலான குழு வழங்கிய 6 பேர் கொண்ட பட்டியலின் மீது அவர்கள் இறுதி விவாதம் நடத்தினர். கூட்டத்தின் முடிவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகளான கியானேஷ் குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த கியானேஷ் குமார் கேரளாவில் இருந்து IAS அதிகாரியாக தேர்வானவர். இவர் IIT கான்பூர் மற்றும் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மிக நீண்ட காலம் பணியாற்றிய சில IAS அதிகாரிகளில் ஒருவர் கியானேஷ் குமார். இவர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளராக இருந்தபோதுதான் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு 370 நீக்குவதற்கான சட்டப்பூர்வ வழிகளை ஆராய்ந்தவர் கியானேஷ் தான் என அவருடன் பணியாற்றிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 2007 முதல் மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் செயலாளராக பணியில் இருந்த கியானேஷ் கடந்த ஜனவரி மாதம் ஓய்வு பெற்றார். உத்தராகண்ட் கேடரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான சுக்பீர் சிங் சாந்துவும் கியானேஷ் குமாரின் 1988 பேட்சைச் சேர்ந்தவரே. பஞ்சாபில் பிறந்த சுக்பீர் சிங் அமிர்தசரஸ் மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெற்றவர். பாஜக ஆட்சியில் உள்ள உத்தராகண்ட் மாநிலத்தின் தலைமை செயலாளராக 2021 முதல் 2023 வரை சுக்பீர் சிங் பணியாற்றி உள்ளார். அம்மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது சிவில் சட்டத்தின் வரைவுகளை உருவாக்குவதில் சுக்பீர் சிங் முக்கிய பங்கு வகித்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய பாஜக ஆட்சியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் செயலாளராகவும் சுக்பீர் சிங் பணியாற்றி உள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, தேர்வுக் குழுவில் மத்திய அரசின் பிரதிநிதிகளுக்கே பெரும்பான்மை உள்ளதாக குற்றம் சாட்டினார். 10 முன்பே தன்னிடம் 6 பேர் கொண்ட பட்டியல் வழங்கப்பட்டதாக கூறிய அவர், தேர்தல் ஆணையர்கள் தேர்வில் தனக்கு கருத்து வேறுபாடு உள்ளதாக தெரிவித்தார்.